வணக்கம். என் கண் இமயங்களே, ஸ்ரீமதி தாய்க்கு அவர்களின் உணர்வுகளுக்கு என் உள்ளமார்ந்த மதிப்பு அளிக்கிறேன். உணர்வு வேறு, உணர்ச்சிகள் வேறு. உணர்வு என்பது தன்னிச்சையாக வெளிக்காட்டாமல் இருப்பது. உணர்ச்சி செயல்பாடுகள் எது வேணால் இருக்கலாம். அப்படி பேசுறது, இப்படி பேசுறது, எது வேணால் இருக்கலாம். எடுத்துக்கலாமே, சிம்பிளாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாமே. எனக்கு என் நாக்கு தான் எதிரி, உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் பல் என்னை காட்டி கொடுத்துவிடும். அதே போல தான் உணர்வு, உணர்ச்சி. இந்த உணர்வு என்பது உணர்ச்சி வழியாக வெளிப்படுத்திவிடும். ஆனால் இப்பொழுது அந்த தாயின் உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் இடம் அளிக்க வேண்டும். அந்த தாய் கடைசியாக கொடுத்த யூடியூப்பில் படித்தவர்கள், கல்வியாளர்கள், படித்தவர்கள் கைவிட்டு விட்டார்கள். விவசாயிகள் எனக்கு கை கொடுப்பார்கள். ஏனென்றால் அதற்கு சில எடுத்துக்காட்டு இருக்குது. கடவுள் படைத்த முதலாளி தொழிலாளி இருவருமே ஒன்றாக இணைந்திருந்த ஒரே இடம், முதலாளியும் தொழிலாளியும் ஒரே இடத்தில் இணைந்த இடம் விவசாயி தான். அதனால்தான் அவர்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்பவும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அதற்காகத்தான் இந்த யூடியூப் வழியாக உங்களுக்கு சில என்னால் எனக்கு தெரிந்த விவரங்களை சொல்கிறேன். இப்போ தொழிலாளியும் முதலாளியும் ஒன்றை இணைந்த விவசாயி, ஆனால் உணர்வும் உணர்ச்சியும் இருந்த தாய், ஸ்ரீமதியின் தாய், அவர்கள் உணர்ச்சியை காட்டிவிட்டார்கள். அந்த உணர்ச்சிக்கு நான் அவர் கேள்வி அது நான் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் உணர்ச்சியை தூண்டிவிட்டது யார்? உணர்ச்சியை தூண்டிவிட்டது யார்? பள்ளி நிர்வாகம் அந்த உணர்ச்சியை தூண்டிவிட்டதனால் சில அவர்களுக்கு தெரிந்த உணர்ச்சியை காட்டுகிறார்கள். இரோசன் அதாவது என்னது, தான் தான் அப்படிங்கிற ஒரு அதிகாரம், அது கீழே விழும். அதிகாரமும் உணர்ச்சியும் கீழே விழும். உணர்வுகள் நிலைத்திருக்கும். அவங்கள் உணர்வுக்கு நான் மதிப்பளிக்கிறேன். ஏனென்றால் அறிவு அனுபவம், அறிவு என்றைக்கும் கீழே விழும். அனுபவம்தான் உன்னை எழுந்து நடக்க வைக்கும். எடுத்துக்காட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு குழந்தையில எடுத்துக்கலாம், அது எழுந்து நின்ற உடனே அறிவால் யோசிக்கும், அறிவால் யோசிக்கும். அப்பொழுதுதான் அந்த அறிவை முன்னோக்கி செலுத்தும், அந்த அறிவை முன்னோக்கி செலுத்தும். அதனால் தான் எழுத்த உடனே தலையை முதலில் கீழே தரையில் தட்டுப்படும், விழும். அதற்கப்புறம்தான் அந்த அறிவு சொல்லும் அனுபவத்தை வைத்து கொண்டு எழுந்து நடக்க முடியும். இதே தான் இங்கேயும். இந்த உணர்வு உணர்ச்சியாக மாறுகிறது. அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணர்ச்சியை காட்டும் இடம் உண்டு. அந்த உணர்ச்சியை தூண்டியது யார்? பள்ளி நிர்வாகம். அவங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஏதேதோ காரணம் சொல்கிறதுக்கு என்ன? சரி, நீ பள்ளி வச்சுருக்க, விடுதி வச்சுருக்க, விடுதி வச்சுருக்கங்கிறது இங்கே அங்கீகாரம் இல்லைங்கிறாங்களே, அங்கீகாரம் பெறவில்லை என்றால் இல்லையே. அப்போ அங்கீகாரம் பெறாத விடுதியா வீடா பள்ளி நடக்கும் நேரம், அதாவது சுமாராக என்ன 3:30 4:00 அந்த மணி வரைக்கும் தான் ஸ்கூல் நடந்திருக்கும். அது முடிஞ்ச பிறகு என்ன, அது விடுதியா வீடா?
யார் கேள்வி கேட்கப்பது? இதுவே அப்படியே கொண்டு போவோம் நீதித்துறைக்கு. நீதித்துறையும் நீதிபதியும் உணர்ச்சி வசப்படுகிறார். ஏன்? நான் நீதி கேட்டு தான் வந்தேன். இங்கே நீங்கள் நீதி கேட்டு இங்கே வந்துட்டு அங்கே போராட்டம் நடத்துகிறீர்கள். அவர்கள் உணர்ச்சியை தூண்டி விட்டார்கள். அதற்கு காரணம் யார்? உணர்ச்சி தூண்டிவிட்டது அவர்கள்தான். பாதிக்கப்பட்டவங்க வந்து பேசாமல் இருக்கணும். அடித்தவன் ஒரு லாரி வந்து மோதிதுன்னு வச்சுக்கிங்க, அவன் டிரைவர் வந்து நான் அவன் இஷ்டத்துக்கு மோதிட்டு அவன்பாட்டு சட்டம் திட்டம் இல்லாமல் அவன்பாட்டு போயின்னு இருப்பானா? இன்னும் அர்த்தம் அது. அடிப்பட்டவன் இன்னும் அர்த்தம் அது. அவன்கிட்ட பெரிய லாரி இருக்கு, என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் நிறைவிட்டு போடலாம். அதுமாரி தான் இவன் கல்வி நிறுவனம். என்ன வேணால் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். யாரும் கேட்கக்கூடாதுன்னா யார் தான் கேட்கறது? கேட்க வேண்டிய இடத்துல யாரும் இல்லை. உணர்ச்சி உணர்ச்சிக்கு அவங்க உணர்ச்சிக்கும் முன்னோர்களுக்கும் மதிப்பு கொடுங்கள். நான் உணர்ச்சி வசப்படுவதற்கும் என் நாக்கு தான் எதிரி. ஆனால் என் பல் காட்டி கொடுக்காது அப்படின்னு நான் சொல்லவும் முடியாது. நான் மனிதன், சாதாரண மனிதன். சவுக்கர் சங்கரன் அப்படின்னு ஒரு யூடியூப் அவர் வந்து என்னமோ சொல்கிறார், உளவுத்துறை. அதில் அவருடைய உளவுத்துறையினுடைய பிம்பம் எடுத்து வச்சுக்கோங்க. அவரை திட்டுவதனால் உங்களுக்கு என்ன நேரத்தை வீணாக்காதீர்கள். அவர் சொல்லும் சில சில இடத்தில் சில சில எவிடன்ஸை விட்டு செல்கிறார். அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுவது தான் உங்கள் கடமை. அவர்களுடைய சண்டை போடுவதோ அவரை திட்டுவதோ எந்த நன்மையும் கிடையாது. சொல்கிறார், கரெக்டாக சொல்கிறாரு. அவர் 30 லட்சம் ரூபா வாங்குறாரு, அவருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு குவஸ்டின் மார்க் போடுங்க. என் காவல்துறையை நம்பாதவர் எது அரசியல்வாதியை நம்புகிறார்? உளவுத்துறை ஃபெயிலியர் நபர் அங்கே கட்சிக்காரர்களை நம்புகிறார்களே, நம்மளை நம்பவில்லையே காவல்துறையை. அதுதான் உளவுத்துறை கரெக்டாக காய் நகர்த்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தான் சுட்டி காட்டுகிறார். இது புரிந்தால் உங்களுக்கு நன்றாக புரியும். இன்னொன்று சொல்கிறார், காண்டம். அவர் சொன்னார் காண்டம். அவர் ரூமுங்க, அவர் இஷ்டங்க. இப்போது நான் கேட்ட கேள்வி திருப்பி வரைகிறேன், அது விடுதியா வீடா? ஒரே காம்பவுண்டில் தான் இருக்குது. சொல்கிறாங்க, நீ சொல்லு, நான் சொல்கிறேன். அது இன்னொரு சில கேள்விகள் கேட்க வேண்டும். அவர் அறிவாளிகள், தடயங்களை அழிக்கிறது என்னவான பண்ணலாம், ஆனால் நியாயத்தின் பக்கத்தில் எந்த தடயமும் அழிக்க முடியாது. அது உணர்வுகள் காட்டி கொடுத்துவிடும். ஒன்று ஒன்று அழகாக அவர் ஒவ்வொரு துடுப்பு சீட்டாக போட்டுக்கிட்டே வர்றாரு. இன்னொன்று சொல்கிறாரு, ஏங்க நீதிமன்றத்து மேலே உங்களை நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லை, அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ரெண்டாவது பிரேத பரிசோதனை, இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். நான் நம்பலாம், நீங்களும் அதை தான் நம்பி ஆகணும். அப்புறம் எதுக்கு அவங்க வந்தாங்க கோர்ட்டுக்கு? இதே கேள்வி தான் நான் நீதிபதிகளே கேட்குறேன், எதற்கு அவர் வந்தார்கள்? அவர்கள் உணர்ச்சிக்கு நீங்கள் சொன்னீர்கள். இங்கே வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் நாடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து போராட்டம் பண்ணீங்க. அவர்கள் உணர்ச்சியை தூண்டியதனால்தான் அந்த போராட்டம் நடந்தது. என்ன உணர்ச்சியை தூண்டி விட்டீர்கள்? நீங்களும் உணர்ச்சியை தூண்டுவீர்கள். உண்மையாக கண்டறிவுதானே. நாங்கள் சாதாரண பொதுமக்கள், நீங்கள் நீதிபதிகள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏன் உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்? வாங்கினா வாங்கு, வாங்கப்பட்டப்போ நான் சொல்கிறதான் அப்படி இப்படிங்கிற. ஏன் ஜெய் பீமில் படத்தில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வந்து எப்படி நீங்களே சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சொல்கிற மாரி ஏன் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கலாமே?
ரிட்டர்ன் கொடுக்கவில்லை. அவங்களையும் கூப்பிட்டு கேட்டிருக்க வேண்டியதானே, ஏன்ப்பா இதில் இது நான் சொல்கிறேன், இதில் உங்களுக்கு இல்லைன்னா பிரச்சனை, இந்த இல்லை இதுக்கு இப்படி வர நெகோசியேஷன் வரீங்களா, இந்த முறை சரியா. இன்னொன்று சொல்கிறேன், சொல்லிக்கிட்டு வரேன். இப்போ ஒரு முன்னாடியெல்லாம் வந்து கிராமப்பூரில் சிடி இது இந்த கிராமப்பூர் தட்டுன்னுவாங்க, பெருசாக இருந்தது, அது எங்கேயும் கொண்டு போனால் கொண்டு வந்தாலும் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அது சின்னதாக்குனாங்க, சிடின்னு வந்தது. இப்போ அதே கொஞ்சம் இதாக பண்ணி டிவிடின்னாங்க. இப்போ எல்லாம் கொண்டு வந்து சின்னதாக மைக்ரோஃபோன் அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தவறு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் அந்த சிடி பெரிய சிடியாக இருந்தது, இது கிராம்பூர் தட்டாக இருந்தது, அது இன்றைக்கி வந்து பயன்பாட்டில் இல்லை. இப்போ மெமரி கார்டுன்னு வந்துச்சு, ரொம்ப சின்னதாக இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது, நன்றாகவும் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் கேட்குறது ஏன் இதை வந்து அந்தமாரி ஏன் நீங்கள் வந்து குறுக்கி கொள்ளவில்லை. சில குற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது, லாவல்யாங்கிறாங்க, அதுன்றாங்க, இன்னொன்று பல பேர் சொல்கிறாங்க, எல்லாம் உயிரினங்கள், உயிர் மனிதர்கள் தான். அப்படியே பெரிய சீடியாக தான் கிடக்கு, அந்த காலத்து கிராம ஃபோன் மாரி அப்படியே தான் இருக்குது. இது எப்போ நீங்கள் வந்து நீதித்துறை பென்ட்ரைவ் அளவுக்கு சுருக்குவீங்க, டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, இன்னும் அந்தே கிராம ஃபோன் சீடியாக தான் வச்சுருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு ஒன்றும் புரியல, புரியவர்களுக்கு புரியும். சரி, அதிகமாக பேசியிருந்தால் மன்னிக்கவும். என்னடா அதிகமாக பேசிட்டேன், அது உனக்கே தெரியாதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. சரி, என் உணர்ச்சிகள் என் வாய் வழியாக கொண்டு வந்துவிட்டேன், வாய்ஸாக. நான் அந்த பெற்ற தாய்க்கு என்ன செய்ய முடியும்? கவலை வேண்டாம், வாடிய பயிரெல்லாம் வாடிய போதெல்லாம் வாடினேன், இன்று வள்ளலார் பிறந்த பூமி இது, நீ வாடிவிட்டாய், நானும் வாடுகிறேன், என்னால் முடிந்த என் கண் இமயங்களே அவர்களுக்கு ஒரு நாள் ஒருவேளை என் மௌனமும் உண்ணாவிரதமும் ஒருவேளை தான், இதற்கப்புறமும் இது என்னுடைய என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தலாம், நான் பேசுனதற்கு நீங்கள் என்ன கட்டுப்படுத்தலாம், என் கையிலும் கட்டுப்படலாம், ஆனால் என் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாது. என் உணர்ச்சி இப்போ பேசலாம், எல்லாத்துலையும் எல்லாம் பேச முடியும், இங்கே பேசலாம், நான் இங்கே பேசலாம், அங்கே பேசலாம். இப்போ நாங்கள் உயர் நீதிமன்றத்தில் போய் நின்றுக்கிட்டு சில கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. என் உணர்ச்சிகள் அந்த இடத்தில் கட்டுப்படுத்தப்படும். அனைவருக்கும் இந்த நிலைமை தான், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள், உணர்வுகளை நேசியுங்கள், நுகருங்கள், மதிப்பளியுங்கள் உணர்வுகளுக்கு, உணர்ச்சி வசப்பட்டு கீழே விழாதீர்கள். அனுபவசாலி நிறைய பேர் இருக்காங்க, அவர்களுடைய அறிவுரைகளோடு அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருப்பி ஒரு வாட்டி திருப்பி சொல்கிறேன், ஏன் ஜெய்பீமில் வந்து ஒரு இன்விடேஷன், அதாவது உளவுத்துறை, உளவுத்துறை ஒரு அதிகாரியை நீங்கள் உங்களுக்கு பிடித்த அதிகாரியை நீங்கள் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி நீங்களே தேர்ந்தெடுத்துங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அந்தமாரி இதில் சொல்லக்கூடாதா? ஒரு மருத்துவர்களை கொடுக்கலாம் இல்லையா சான்ஸ், அவங்களுக்கு ஒரு இது உதவி பண்ணலாமே. அதுதான் என் மீண்டும் கேள்வி. உணர்வுகளை மதியுங்கள், உங்கள் உணர்ச்சிகளுக்கும் இந்த உணர்ச்சிகளுக்கும் நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. நான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது தவறு இருந்தால் அதற்கு எந்த தண்டனையும் ஏற்றுக்க தயார்,
ஆனால் என் உணர்வுகளுக்கு உங்களால் இல்லை, அவனால் தான் முடியும். அதனால் என் உணர்வுக்கு மதிப்பு இந்த நேயர்களே, இந்த JU சுவை நேயர்களுக்கு மூலமாக ஸ்ரீமதி தாய்க்கு உணர்வுகளுக்கு, உண்மையான உணர்வுகளுக்கு என் பணிவான இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் என்று என்னுடைய சொல்ல இயலவில்லை. காரணம், அவர் உணர்வுகளை எந்த விதத்தில் சமாதானப்படுத்துவது என்பது எனக்கு தெரியவில்லை. JU சுவை தோழிகளுக்கு வணக்கம். நிறைய ஆண்கள் வந்து நல்லவங்க இருக்காங்கங்க. ஒரு சில ஆண்களால் தான் நிறைய தாய்ங்களை வந்து தெய்வமாக பார்க்குற ஆண்களுக்கும் கெட்ட பேர் இருக்குது. தயவு செய்து பெண்களை பெண்களாக பாருங்கள். உங்கள் தாயா, சகோதரியா, குழந்தையாக பார்த்தீங்கன்னா இந்த தப்பான எண்ணத்திலிருந்து நிச்சயமாக விடுதலை பெறலாம், நல்லது நடக்கும். ஸ்ரீமதியோட தாய்க்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.